வணக்கம். இப்ப தென்னை மரம் வந்து 20 அடி உயரம், அதாவது எவ்வளவு தூரம் நிமித்தி வைக்க முடியுமோ அந்த மாதிரி உள்ள மரங்களை மட்டும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி உள்ள மரங்களை, வேரோட சாய்ந்த மரங்களை முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அதோட மட்டையை பூரா அப்புறப்படுத்திடுங்க. அதாவது 4 அடி விட்டு, அந்த மரத்திலேருந்து கொண்டையிலேருந்து தலைப்பகுதியிலேருந்து 4 அடி விட்டு நீங்க மட்டையை வெட்டிடுங்க. எல்லா மட்டையும் வெட்டிடுங்க. அதே மாதிரி இளநீர், தேங்காய் இதையும் அப்புறப்படுத்திடுங்க. இது என்ன காரணம்னாக்க, இது ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க, நீராவி போக்கு நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து மட்டை வழியா தான் நடக்கும். அதனால நீங்க அதை அப்புறப்படுத்திட்டீங்கன்னா திரும்ப நீங்க ஊன்றது 1 மாதம் கழிச்சு கூட ஊனிக்கலாம், தென்னை மரம் பொழைச்சிரும். நீங்க அதை கவனக்குறைவா நீங்க மட்டையை வச்சுட்டீங்கன்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, நீராவி போக்கு நடக்கும். நீராவி போக்கு நடந்து மரம் செத்து போயிடும். இப்போ மாதம் வந்து இன்னும் வந்து மழைக்காலம் நமக்கு இருக்கிறதுனால மரத்துல ஈரப்பதம் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 மாதம் கழிச்சு கூட மரத்தை நிமித்தி வச்சுக்கலாம். நிமித்தி ஊனும் போது நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பூஞ்சனை கொல்லி, கார்பன் டைசிமோ ஏதோ ஒரு பூஞ்சனை கொல்லி, 1 கிராமுக்கு 1 லிட்டருக்கு 1 கிராம்ங்கிற அளவுக்கு கலந்து தூரில் ஊத்திட்டு, அடுத்ததா வந்து அந்த குழி நீங்க போடும்போது ஜேசிபியோ இல்ல வேற ஏதோ வச்சு பெரிய அகலமான குழி போட்டுறாதீங்க. ஷூரா அந்த மரத்தோட வேர்பகுதி கரெக்டா போய் இறங்குறது மாதிரி உள்ள அளவுக்கு குழிய போட்டு மரத்தை நிமித்தி 3 அடி அளவுக்கு குழி போடணும். குழி போட்டுட்டு அந்த மரத்தை நிமித்திட்டு திரும்ப அந்த பூஞ்சன குழியை ஊத்தி மேல் மண்ணை தள்ளி மூடிட்டீங்கன்னா 100% மரம் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு எல்லா மரத்தையும் நீங்க வந்து வீணடிச்சிடாதீங்க. யாராவது சொல்றத கேட்டுட்டு மரம் பிழைக்காது அப்படின்னு சொல்லி நம்பி இது பண்ணிட வேண்டாம். இப்போ ஒரு 50% போயிருக்குனாக்கா ஒரு 100% போன இடங்கள்ல இது மாதிரி ஒரு 30% இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அது 1 வருஷம் 1.5 வருஷத்துல மறுபடியும் தேங்காய் வந்துடும். விலையும் கூட வைக்கும்போது கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மறுபடியும் நமக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இது. தயவு செஞ்சு இதை வந்து நீங்க கவனத்துல வச்சுட்டு உடனடியா செய்ய வேண்டியது மரத்துல இருக்க மட்டையை வெட்டிடுங்க. வெட்டிட்டு எல்லா மட்டையும் வெட்டிட்டு மரத்தை வந்து நீங்க வந்து 1 மாதம் கழிச்சு கூட திரும்ப நீங்க ஊனிக்கலாம். அதாவது எந்த மரத்தை நீங்க நிமித்தி ஊனலாங்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த மரத்தை மட்டும் செய்யுங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, வேர் பகுதி முழுவதுமா பேர்ந்த மரங்களுக்கு தான் இது பொருந்தும். எல்லா மரத்துக்கும் முறிஞ்ச மரத்துக்கு எல்லாம் பொருந்தாது. அதனால தயவு செஞ்சு இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் சார்